ஜென்ம பாவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்பில்டு மெமரி கார்டு மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தாலும், என்ன தான் உங்களுக்கு ஆள்பலம் இருந்தாலும், என்ன தான் பணபலம் இருந்தாலும், இந்த பாவ ஸ்லோகம் அப்படிங்கிறது வந்து உள்ளே பதிஞ்சே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொட்டிக்கிட்டே இருக்கும், நம்ம நிமிர நிமிர கொட்டிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட பாவங்களை போக்குவதற்கு தான் ஜென்ம பாவம் நீங்கி நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும், நம்மளுடைய காரியங்கள் தடையில்லாமல் போவதற்கும், நல்ல குடும்பங்கள் வாழ்வதற்கும், நம்மளோட சந்ததிகள் படிப்படியாக ஆழ விருட்சமாக வளர வேண்டுமென்றால் நம்மளுடைய சிவனை பற்றி கொள்ள வேண்டும். சிவசக்தி தான், அப்படி கட்டி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான், சரிங்களா? இந்த வரமிளகாய்க்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. இன்னும் சிறப்பாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த வரமிளகாட கொஞ்சம் ஒரு மிளகு வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் அவர் பெரிய ஒரு தடங்கள் ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாவ முட்டை. ஜென்ம பாவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்பில்டு மெமரி கார்டு மாரி உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தாலும், என்ன தான் உங்களுக்கு ஆள்பலம் இருந்தாலும், என்ன தான் பணபலம் இருந்தாலும், இந்த பாவ ஸ்லோகம் அப்படிங்கிறது வந்து உள்ளே பதிஞ்சே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சிவசக்தியால் மட்டும்தான் இது முடியும். ஸோ இந்த பாவங்களை போக்குவதற்கு என்னென்ன செய்யலாம்? நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் அழுக்கு படிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு தண்ணி வச்சு கழுவுறீங்க வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தண்ணி ஊற்றுறீங்க பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அழுக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கிற கரையான அழுக்குகள்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சம் தேய்ச்சி கழுவும். அதுக்கப்புறம் அதையும் தேய்க்கலன்னா ஊற போட்டு கழுவும் இல்லையா? அதேமாரி தான் நம்மளுடைய உடம்பில் நம்மளுடைய இன்பில்டு மெமரி கார்டு மாரி சரியான சில பாவங்கள் உடனே போயிடும், சில பாவங்கள் தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும், சில பாவங்கள் ஊற வச்சு கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய முன்ஜென்மத்தில் நாம் செய்த சில பாவங்களும் அதீத ஜென்ம பாவம்னு சொல்லுவாங்க. ஜென்மம் வரைக்கும் அந்த பாவம் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சாதாரண பாவங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா, ஏதோ ரூபத்தில் ஏதோ ஸ்தலங்களுக்கு நம்ம கோயில் குளங்களுக்கு போகும்போது, ஏதாவது ஒரு மனிதர்களை சந்திக்கும் பொழுது, ஏதோ ஒரு மகானை சந்திக்கும் பொழுது, இல்லைனா ஒரு சித்தர்களை சந்திக்கும் பொழுது, இல்லை நல்ல மனிதர்களை சந்திக்கும் பொழுது, இல்லை ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது, அந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி மூலியமாக நம்ம மூலாதாரம் முந்தப்பட்டு, நம்மளுடைய ஆன்மாக்கள் முந்தப்பட்டு, நம்மளுடைய முன்னோர்கள் ஆசைப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு, இப்படி பட்டு 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 பல பட்டுன்னு நம்மளோட பாவங்கள் போகும், சரிங்களா? இந்த பட்டு சில கொட்டுகளையும் விளைவிக்கும். அதுதான் ஜென்ம பாவம், கொட்டிக்கிட்டே இருக்கும், நம்ம நிமிர நிமிர கொட்டிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட பாவங்களை போக்குவதற்கு தான் ஜென்ம பாவம் நீங்கி நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும், நம்மளுடைய காரியங்கள் தடையில்லாமல் போவதற்கும், நல்ல குடும்பங்கள் வாழ்வதற்கும், நம்மளோட சந்ததிகள் படிப்படியாக ஆழ விருட்சமாக வளர வேண்டுமென்றால் நம்மளுடைய சிவனை பற்றி கொள்ள வேண்டும். சிவசக்தி தான், அப்படி கட்டி பிடிச்சிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இந்த சிவன் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்ம பாவத்தை விளக்கக்கூடிய அந்த சக்தி அவருக்கு மட்டும்தான் உண்டு, சரிங்களா? சரி, இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த ஜென்ம பாவம் அப்படின்னாக்கா யார் யாருக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு பிரதோஷம் டைம்லேயும் இந்த சிவாலயத்துக்கு போய் நம்ம பிரதோஷ காலங்களில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பரிகாரங்கள் இருக்குது. இந்த ஜென்ம பாவம் போகணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10-15 வரமிளகாயை நம்ம வந்து ஒரு பேக்கெட்டில் இல்லைன்னா ஒரு பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போயிடணும். இந்த ப்ரொடக்ஷன் டைமில் நம்ம கோயிலில் நிற்கிறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, சும்மா ஜஸ்ட் ஒரு கைப்படி மிளகாயை எடுத்து அந்த சிவ ஆலயத்தில் எங்கே வேணாலும் நின்றுக்கிட்டு நம்ம என்ன உச்சந்தலையில் அப்படி வச்சிடணும். அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு அப்படி உட்காந்துருக்கணும். நம்ம கீழே நல்லா உட்காந்துக்கலாம், இல்லாட்டினா ஒரு கட்டையில் உட்காந்துக்கலாம். இந்த மிளகாய், காய்ஞ்ச மிளகாய், வரமிளகாய் இருக்கு இல்லையா, அந்த மிளகாயை நம்மளது தலையில் அப்படி வச்சுட்டு அப்படி கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி உட்காந்துருந்துட்டு அந்த மிளகாயை பத்திரமா மடிச்சுக்கணும். அந்த கோயிலெல்லாம் போட்டக்கூடாது. எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மிளகாயை நம்ம பச்சை கற்பூரமோ இல்லை கற்பூரம் போட்டு எரிச்சிடும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான், சரிங்களா? இந்த வரமிளகாய்க்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. இன்னும் சிறப்பாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த வரமிளகாட கொஞ்சம் ஒரு மிளகு ஒரு கைப்படி சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப விசேஷமானது தான், சரிங்களா? வரமிளகாய் ப்ளஸ் மிளகும் சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு மிளகு எடுத்துக்க முடியலன்னா வேறு மிளகாய் எடுத்துக்கலாம், சரிங்களா? ரெண்டும் சேர்த்தா சிறப்பு தான். இதை தலையில் வைத்து கொண்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பேப்பர் ஒன்று பழைய பேப்பர் எடுத்துகிட்டு அதில் போட்டு நம்ம அந்த பேப்பரோட அந்த பச்சை கருப்புரம் போட்டு நம்ம அதை அப்படியே எரிச்சிடலாம். எரிக்கும் பொழுது நம்ம திருஷ்டி போடுவோம் இல்லையா, அந்தமாதிரி படப்படம் எரித்து முழுசாக எரியிற வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே நிற்கணும். சரி, இதே மாதிரி பிரதோஷ காலங்களில் நம்ம எத்தனை காலில் செய்யணும்ன்ற ஒரு கேள்வி உண்டு. நீங்கள் அதெல்லாம் எத்தனை பிரதோஷம்னு கணக்கே பண்ண வேண்டாம்.
இப்போ பிரதோஷ காலங்களில் நம்ம போயிட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டே வந்துட்டே இருக்கலாம். ஒரு 5 பிரதோஷம் எடுத்துக்கிட்டாலே போதும், இது குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு பிரதோஷமும் அப்படியே தூக்கிட்டு தெரியணுமா அப்படின்னு எடுத்துக்கோன்னா, ஒரு 5 பிரதோஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை கைவிட்டுடலாம். கண்டிப்பாக இந்த 5 பிரதோஷம் நம்ம இந்தமாரி செய்யலாம். இப்போது தொடர்ந்து செய்யணுமா? தேவையில்லை. ஒரு பிரதோஷம் போயிட்டோம், நம்ம செஞ்சிட்டோம், அடுத்த பிரதோஷம் செய்ய முடியல, நம்ம எடுத்துகிட்டு போகல, இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு டேரெக்டாக கோயிலுக்கு வந்துட்டேன் அப்படின்னா கேப் விடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எப்போல்லாம் இதெல்லாம் செய்கிறோமோ நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருப்பாங்க, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் கழுத்து நெரிக்கிற கடன், ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதாவது விடுபட மாட்டோமான்னு இருக்கவங்க கண்டினியூவாக போய் ட்ரை பண்ணிவிடுங்க. அசால்ட்டாக விட்டுற வேண்டாம். இல்லை எனக்கு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நான் பாவத்தை போக்குவதற்கு இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிக்கல, ஏதோ ஒன்று நம்மளை ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு தோணிச்சுன்னா நீங்கள் ஒரு விட்டு விட்டு செய்யலாம். அதாவது விட்டு விட்டுன்னா அசால்ட்டாக இருந்துட வேண்டாம். உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்ம இதை போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக தொடர்ந்து 5 பிரதோஷம் பண்ணி தான் ஆகணுமா, கண்டினியூட்டி பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் போகும்போதெல்லாம் பிரதோஷத்தை கைவிட்டுறாதீங்க. அந்த நேரத்தில் இந்த மிளகு அந்த மிளகாய் ரெண்டையும் வச்சுக்கலாம், இல்லை வெறும் மிளகாய் மட்டும் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்படி நம் உச்சந்தலையில் வைக்கும்போது நம்மளுடைய சக்கரங்களில் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த கரை, அந்த உரை, அந்த நிறை, இந்த இது எல்லாத்தையும் அழகாக செக்மெண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பிரதோஷ காலங்கள்ங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. சிவனின் நேரடி பார்வையில் நம்மளுடைய அவர் நெற்றியின் உச்சம் நேராக நம்ம மேலே படும் பொழுது நம்மளுடைய பாவம் கலைக்கப்படும், களையப்படும், களைந்து எடுக்கப்படும், சரிங்களா? வேரோடு எடுக்கக்கூடிய சக்தி அன்றைக்கு உண்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே கொண்டு வந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் தான், வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கணும், வீட்டு வெளியில் ஒரு பேப்பரில் வச்சு எரிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜென்ம பாவம் நீங்கி நமக்கு சிவனுடைய அருள்வாசியோடு ஓங்கி அடிக்கிறது, தாங்கி அடிச்சுட்டு நம்மளை வாழ்க்கையில் ரொம்ப பெருசாலாம் பாதிக்காது. அழகாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடைப்புகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும், நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஜென்மம் நமக்கு பலன்படும், பலம்படும், வளம்படும். ஸோ இதுக்கு தான் இந்த முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து செய்து பயன்பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.